கபாலி படம் பற்றி தாம் பேசினது தவறா புரிஞ்சுக்கப்பட்டிருக்குன்னு கவிஞர் வைரமுத்து அறிக்கை விட்டுருக்காரு. கவிதை நூல் வெளியீட்டு விழாவில பேசிய வைரமுத்து, காதல், கண்ணீர், அரசியல், கலை, காணாமல் போன விமானம் மற்றும் கபாலி தோல்வி, இதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாத இடத்திலும் கூட புரிந்து கொள்ள வேணும்னு உணர்ச்சி வேகத்துல குறிப்பிட்டதாகவும், ஆனா தான் சொன்ன வேகத்துல கபாலி வெற்றி தோல்வி என்ற சொல்ல வந்த வார்த்தை வெற்றி என்ற வார்த்தைய விடுபட்டுச்சுன்னு சொல்லியிருக்காரு. இந்த பேச்சு பற்றி தான் ரஜினியிடம் பேசினதாகவும், ஆனா அவரு பெருமிதத்தோட பதில் சொன்னதாகவும் சொல்லி இருக்காரு வைரமுத்து. தயவு செய்து இதை யாரும் சர்ச்சையாக்க வேண்டாம்னு கேட்டிருக்காரு. கபாலி திரைப்படத்தோட கேரள உரிமைய சூப்பர் ஸ்டாருக்காக வாங்கின மோகன்லால் இப்ப விஜய் நடிச்சிட்டு வர 60வது படத்தை கீர்த்தி சுரேஷ்காக வாங்கி இருக்காராம். காரணம், கபாலி படத்தை போல விஜய் படத்தை வாங்கி கேரளாவில ரிலீஸ் செஞ்சு அதுல லாபம் பாக்குற நோக்கம் அவருக்கு இல்லையா. கீர்த்தி சுரேஷோட அப்பா சுரேஷும் மோகன்லாலும் நீண்ட கால நண்பர்கள்ன்றதுனாலதானா. கீர்த்தி அறிமுகமானது கூட மோகன்லால் நடிச்ச கீதாஞ்சலி படத்துலதான். சமீப காலமா மலையாள படங்களை தவிர்த்து தமிழ் சினிமாவில கவனம் செலுத்தி வந்த கீர்த்தி இப்போ மலையாளத்திலையும் கவனம் செலுத்த போறதா செய்தி வெளியாகி இருக்கு. நடிகர் மொட்டை ராஜேந்திரன் தன்னோட சம்பளத்தை 2 லட்சத்துல இருந்து 1 லட்சமா குறைச்சிருக்காரு. தேரி, வேதாளம், ஜாக்சன் திரை போல பல வெற்றி படங்கள்ல நடிச்ச மொட்டை ராஜேந்திரன் தன்னோட சம்பளத்தை உயர்த்தினதுனால மீடியம் பட்ஜெட் ப்ரொடியூசர்ஸ் வளர்ந்து வரும் காம்பினியன்ஸ நோக்கி போக ஆரம்பிச்சிட்டாங்களாம். இத அறிஞ்ச மொட்டை ராஜேந்திரன் திரும்பவும் தன்னோட சம்பளத்தை 1 லட்சமா குறைச்சிருக்காருன்னு செய்தி வெளியாகி இருக்கு. நடிகர், பத்திரிகையாளர், அரசியல் விமர்சகர்னு பல முகம் கொண்ட ஷோ ராமசாமிக்கு நடிகர் ரஜினிகாந்த் கபாலி படத்தை திரையிட்டு காமிச்சிருக்காரு. ஏற்கனவே கபாலி படத்தோட சிறப்பு காட்சிய அமெரிக்காவில ரசிச்ச ரஜினிகாந்த் நேற்று தனது நண்பரும் அரசியல் விமர்சகருமான ஷோ ராமசாமியோட நுங்கம்பாக்கத்துல உள்ள மேஜிக் லேண்டர்ன் தியேட்டர்ல படம் பார்த்தாரு. இந்த சிறப்பு காட்சியில தானு, சந்தோஷ் நாராயணன் உள்ளிட்ட வெகு சிலர் தான் அழைக்கப்பட்டாங்க. படம் பார்த்தச்சோ படம் நல்லா இருக்கும்னு, நல்லா எடுத்திருக்கீங்கன்னு படக்குழுவுக்கு வாழ்த்து தெரிவிச்சாராம். அதோட ரஜினிய வேற கோணத்துல பார்த்தது மகிழ்ச்சின்னு தெரிவிச்சிருக்காராம் ஷோ.